நீங்க எதை மற்றவங்களிடத்துல எதிர்பார்க்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்க. அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். வேறு விதமாக பல ஏற்பாடுங்கிறார். பல ஏற்பாடு என்ன சொல்லுகிறதுனா, உனக்கு அடுத்தவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதே நீ செய்ய, அடுத்தவங்களுக்கு கெட்டதை செய்ய நினைக்கிறீங்களா? எவரும் நினைக்க மாட்டோம். அடுத்தவன் உங்களுக்கு நல்லது செய்யணும், உங்கள்கிட்ட வந்து பச்சமாக நடந்துக்கணும், உங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், உங்கள்கிட்ட சிரித்து பேசணும், வாங்க எப்போ வந்தீங்க, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, அப்படி உங்களுக்காக நான் காலைல ஜெபித்தேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வசனம் கொடுத்தாரு, அப்படி அப்படி தான் நீங்கள் விரும்புகிறீங்க. அதே இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நான் ஜெபித்தேன், ஒரு இருள் உங்கள் குடும்பத்தில் பார்க்குறேன், அப்படி எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் எதை மற்றவங்களிடத்தில் எதிர்பார்க்குறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்க. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ஒன்று பேதர் சொல்கிறாரு, உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் தீமைக்கு தீமையும் செய்யாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள போகிறபடியினாலே, வாசிங்களேன் 1 பேதர் 3:9, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே திருப்பி செய்யுங்க. வீட்டுக்காரர் ஓங்கி அடிச்சிட்டாரு. நான் சொல்கிறேன் அடிக்கக்கூடாது. ஒருவேளை உணர்ச்சியில் அடிச்சிட்டாரு. நீங்கள் அடுத்த அடி வேணும்னு விரும்புகிறீங்களா விரும்பலையா? ஒரு அடி விழுந்துருச்சுங்க, எப்படி விழுந்துருச்சு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அடியை விட்டுட்டாரு. நான் அடி கொடுத்ததை 100%க்கு 200% தப்பு சொல்கிறேன். பாஸ்டே சொல்லிட்டாருன்னு நினச்சிடலாங்க, தப்பு. அடி விழுந்துருச்சு, இப்போ உங்களுக்கு அடுத்த அடி விழக்கூடாது, உன்னோட முடிஞ்சிடணும். என்ன செய்யணும்னா, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் பண்ணாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்ல வராது, சொன்னீங்கன்னா அடுத்த அடி விழாது. பெரும்பாலும் வந்து அவங்க சொன்னோம்னா இவங்களுக்கு பாவம் கை வராது. நல்லது நடக்கணும்னு விரும்புறீங்க, நல்லதை பேச ஆரம்பிச்சிருங்க. என்ன, இப்போ நீங்கள் 2 சோர்ஸில் இணையலாம். நல்ல கவனிங்க, தேவனோடு இணையலாம். அந்த நேரத்தில் பிசாசோடு இணையலாம். பிசாசு சொன்னோம், அவனை அடிச்சிட்டா நீ விட்டுருவியா? அவன் அவ்வளோ பெரியாளா? ஒரு அடியை கூட ஓங்கி அவன் அறைய வேணாம், அப்போ தானே நைட்டு தூக்கம் வரும். அது அது ஒன்று. இப்போ நீங்கள் பிசாசோடு இணைகிறீங்க, தப்பான சோர்ஸோடு இணைகிறீங்க. அதே நேரத்தில் நான் தேவனோடு இணைந்து உதாசீனத்துக்கு உதாசீனத்துக்கும் தீமையை தீமை செய்யாமல் அந்த நல்லவரோடு உங்கள் ஆவி இணைகிறது, உங்கள் மனது இணைகிறது என்றால் நல்லதை பார்த்துருவீங்க. குடும்பத்தில் பார்க்கலாம், பொருளாதாரத்தில் பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம். எதோடு இணைகிறோமோ, எந்த சோர்ஸோடு இணைகிறோமோ அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம்.